फ्रेंड्स वेलकम टू केपी क्लिक्स इनके नम्बर चैनल मांगा पचड़ी एप्डी सेयरदंगरत पाकला अदुक्केन्नेल्लाम तेवंगरत पाकला वांग इप्पो इंद मांगा पचड़ी की ना नल्ला मूरु मांगा पोल तोल सीवी एडुत्तिरुक्केन इंद मादिरी कोंजम पेरुसु पेरुसा कट पण्णि एडुत्तुक्कलाम अडुत्तु इंद मांगा पचड़ी की वेल्लम तेंगा अप्पुरम कडुगु तालिक्किरदुक्कु कडुगु उलुंदु வரமிளகா கறிவேப்பிலை தேவையான அளவு உப்பு எடுத்துருக்கேன் இப்போ இந்த மாங்காய் பச்சடி எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் ஊத்தினதும் தாளிக்க கொடுத்த பொருட்கள் எல்லாம் போட்டு தாளிச்சிரலாங்க कड़गु उलंद इदेल्लाम पोट्टु तळच्चिक्कलाम इदु नल्ला पुरिंजि वंद पिरगु नाम एडुत्तु वच्चिरुक्कर मांगाय पोट्टु तण्णि ऊत्ति वेग वच्चिरलांग इदु नल्ला पुरिंजि वरट्टुम इप्पो कड़गु एल्लाम पुरिंजिरुच्चु इप्पो नाम करियप्पिलै कोंजम पोट्टु तळच्चिक्कलाम अडुत्तु नाम कट पण्णि वच्चिरुक्कर मांगाय पोट्टुक्कलाम இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லீங்களா அந்த மாங்காயை போட்டு நல்லா கொஞ்சம் mix பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க மாங்காய் போட்டாச்சு இப்போ இந்த மாங்காயை நல்லா mix பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு இத நல்லா கொஞ்ச நேரம் வேக விடலாங்க தண்ணியை விட்டு இந்த மாங்காய் மூழ்கற அளவுக்கு தண்ணி இருந்தா போதும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா லிக்விடா வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம் இல்ல கொஞ்சம் ட்ரையா இருக்கணும் அப்படினா கொஞ்சமா தண்ணி ஊத்தினா போதும் இப்போ நம்ம இந்த உப்பு போட்டு நல்லா mix பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா ஒரு 10 to 15 minutes நல்லா மாங்காய் வெந்து வரட்டும்ங்க இது இப்ப வேகட்டும் இப்போ மாங்காய் நல்லா வெந்து வந்துடுச்சுங்க இப்போ நாம எடுத்து வச்சிருக்கிற வெல்லம் போட்டுக்கலாம் இப்போ வந்து மாங்காய் சீசன் தாங்க மாங்காய் எல்லா இடத்துலயும் கிடைக்கும் கம்மியாவே கிடைக்கும் இத வந்து நீங்க வீட்ல வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க இது தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்குலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும்ங்க இப்போ இந்த வெல்லம் போட்டாச்சு இத நல்லா mix பண்ணிட்டு ஒரு 2 minutes இத வந்து கொஞ்ச நேரம் விட்டுறலாம் இத நல்லா mix பண்ணிரலாம் இது அதுக்கு அப்புறம் தேங்காய் போட்டு இறக்கிரலாங்க இப்போ பாருங்க வெல்லம் நல்லா கரஞ்சிருச்சு இப்போ நாம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் போட்டுக்கலாங்க இப்போ தேங்காய் போட்டு நல்லா mix பண்ணிரலாம் தேங்காய் ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்ல அவ்வளவுதாங்க இப்போ இந்த மாங்காய் பச்சடி ரெடி இத ஆஃப் பண்ணிரலாம் இப்போ வெல்லம் நல்லா கரஞ்சி வந்திருச்சு இப்போ நாம ஏற்கனவே துருவி வச்சிருக்கோம்ல தேங்காய் அத போட்டு நல்லா mix பண்ணிக்கலாங்க இப்போ தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் விடணும்னு இல்ல தேங்காய் போட்டு ஒரு mix பண்ணிட்டு ஆஃப் பண்ணிரலாம் அவ்வளவுதாங்க இந்த மாங்காய் பச்சடி ரெடி ரொம்ப சூப்பரா டேஸ்டியா நல்லா இருக்கும் நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளவுதாங்க டேஸ்டியான மாங்காய் பச்சடி ரெடி இது ரசம் சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கும்ங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க थैंक यू फॉर वाचिंग